வணக்கம். சாம்சங் சோலார் நிறுவனத்திலிருந்து கிருஷ்ணகிரியில் போட்டிருக்கிற 7000 HP பம்ப் செட் இது. இந்த சோலார் பம்ப் செட்டில் 720 அடியிலிருந்து தண்ணி இப்போ வந்துகிட்ருக்கு. 1.5 இன்ச் டெலிவரி முழுமையாக வந்துகிட்ருக்கு. இந்த பகுதியில் பெரும்பாலும் 3 மாதங்களுக்கு வந்து முழுமையாகவே மேகம் இருக்கும். அந்த மேகம் இருக்கும்போது இந்த பம்ப் ஒர்க் பண்ணணும் அப்படின்றக்காக பிரத்யேகமாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த பக்கம்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அந்த சாரல் இருக்கிறதுனால 3-4 மாதங்களுக்கு வந்து தொடர்ந்து பகல் பூரா மேகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணீரை இறைக்கணும் அப்படின்றக்காக மிக சிறப்பாக இந்த பம்பை நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேகமாக இருந்தாலும் ஓடக்கூடிய வகையில் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த பம்பு போட்டு. அங்கே அந்த பகுதியில் பயிர் செஞ்சு, வெறும் தெட்டலாக இருந்த பகுதியை வந்து பயிர் செஞ்சு காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. மிகச்சிறப்பாக இப்போ அந்த 1.5 வருஷமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். அது மாதிரி ஒரு நாள் வந்து மெயின்டெனன்ஸ் போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. அந்த பகுதியில் ரொம்ப சிறப்பாக அந்த பம்பு செயல்படுறதுனால் நிறைய பேர் ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதியில் இருக்கிறவங்க இந்த பம்பை போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த தண்ணி 720 அடியிலேருந்து வர தண்ணி அந்த குளத்தில் சேமித்து, இந்த குளத்திலேருந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக இன்னொரு 2 HP இதே சோலார் பேனலில் இன்னொரு 2 HP சோலார் பம்பு ட்ரிப் இரிகேஷனுக்குன்னே போட்டிருக்கோம். அந்த பம்பு மூலயமா தான் இந்த சாகுபடி எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், நேரடியாக போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கோம். பேனல்களை எப்பயுமே தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். பேனல்கள்லேருந்து தான் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. சோலார் பேனல்களை நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகபட்சமான நீர் இறைப்பு திறன் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளவு மின்சாரம் அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு தண்ணி உற்பத்தி ஆகும். ஸோ கிடைக்கிற தண்ணியை பக்குவமாக சேகரித்து அதை வந்து முறைப்படி நீங்கள் பாசனம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சாகுபடியை மகசூலை நீங்கள் அறுவடை பண்ணலாம். அந்த மாதிரி திட்டமிட்டு மிக தெளிவாக அந்த இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மிக வெற்றிகரமாக சாகுபடியும் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை நீங்கள் போய் பார்க்கலாம். நல்ல இறைப்பு திறன் இங்கே உள்ள இருக்குது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 950 அடி போர் போட்டிருக்கு. 600 அடியில் தான் தண்ணியே வந்திருக்கு. ஸோ மோட்டாரில் இறைக்கும்போது 700 அடிக்கிட்ட போயிடுது. 720 அடியிலேருந்து இப்போது நீர் இறைச்சி இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு. பகலில் ஒரு 6-7 மணி நேரம் நீர் இறைப்பு திறன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான அந்த பம்பிங்கை வந்து இந்த குளத்துலேருந்தே எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே மிக சிறப்பாக செயல்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு சோலார் பம்ப் அமைக்கணும்னா இந்த நம்பர்களில் எங்களை கூப்பிடுங்க.